உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பழமை வாய்ந்த தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தி அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு மாத காலம் கலாச்சார விழாவாக காசி தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. இந்த விழா நேற்று தொடங்கியது என்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை இதனை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். தமிழோடும் தமிழ்நாட்டோடும் காசி பண்டைய காலத்திலிருந்தே தொடர்புள்ள நகரமாகும். காசி விஸ்வநாதரின் புனிதத்தை தமிழ் குலத்தோடு இணைத்து வாழும் தமிழ் சமூகம் என்றைக்கும் காசியின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை மேலும் மெருகேற்றும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டிசம்பர் 17 வரை ஒரு மாத காலத்திற்கு காசி தமிழ் சங்கமம் என்ற பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள், ஆன்மீக பெரியவர்கள், சான்றோர்கள் காசியின் பெருமையை விளக்கும் சொற்பொழிவுகளை அரங்கேற்றி அது குறித்த பெருமைகளை விளக்கி கூறுவதும் இதில் அடங்கும். இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து 13 சிறப்பு ரயில்கள் வாரணாசிக்கு இயக்கப்படுகின்றன. மொத்தம் 2592 பிரதிநிதிகள் தமிழகத்திலிருந்து பங்கேற்கிறார்கள். முதல் ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரயிலில் மாணவர்கள் உள்ளிட்டோர் பயணம் செய்கின்றனர். இவர்களுக்கு பல்வேறு ரயில் நிலையங்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடக்கமாக காசி விஸ்வநாதர் ஆலயம், பனாரஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன.